ஒரு பலவீனமான ஹதீஸ் என்பது பொய்யான ஹதீஸா? ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் என்ன செய்வது? ஏன் பலவீனமான ஹதீஸை யாரும் கூறுவதில்லை அப்படின்னு கேட்கிறார். அதாவது ஒரு ஹதீஸ வந்து சரியான ஹதீஸ்ன்னு ஒன்று வச்சிருக்கிறோம், பலவீனமான ஹதீஸ்ன்னு ஒன்று வச்சிருக்கிறோம், இட்டு கட்டப்பட்டதுன்னு கூட ஒன்று வச்சிருக்கிறோம். மூணு அடிப்படையான பங்கு, அது உள்பிரிவு நிறைய இருக்குது. சரியான ஹதீஸ்னா என்ன? இதெல்லாம் மற்ற மனிதர்களுக்கு இந்த மாதிரி பிரித்து பார்க்கறது இல்லை, நபிகள் நாயகத்துக்கு தான் அப்படி பிரித்து பார்ப்பாங்க. நபிகள் நாயகத்துடைய சொல்லுக்கு மட்டும்தான் சரியான செய்தி, ஆத்தண்டிக் இல்லாத செய்தி இங்கே பிரிக்கிறதுலாம் வருது. ஏன்னு கேட்டால் அவங்கள இறை தூதரின் நம்புற காரணத்தினால அவங்களுடைய ஒவ்வொரு செயலும் நம்ம பின்பற்ற வேண்டி இருக்கிறது. எவனோ ஒருத்தன் பொய்யா கட்டி விட்டான்னு சொன்னால் அதை பின்பற்ற வேண்டிய அவசியமாயிரும். அப்படி வர்றதுனால அதுக்கு சில விதிமுறைகளை உண்டாக்குனாங்க. எப்படி உண்டாக்குனாங்கன்னு கேட்டால், இந்த நூலாக ஹதீஸ்கள் பதிவு செய்யப்படுவதற்கு முன்னால் புத்தகமாக அனுச்சுன்னா அப்புறம் தேவையில்லை, புத்தகம் ஆக்கப்படுவதற்கு முன்னால் என்ன நடைமுறையை கடைபிடிச்சாங்கன்னு கேட்டால், நபிகள் நாயகம் சொன்னதாக நீ சொன்னால் உனக்கு யார் சொன்னான்னு சேர்த்தா நீ சொல்லணும். உனக்கு யார் சொன்னான அவன் என்ன செய்யணும், நபிகள் நாயகத்தின் எப்படி உனக்கு கிடைச்சுன்னு சொல்லணும், சோர்ஸ் இருக்கணும். அது எப்போ இது வரைக்கும் எப்போ இப்போ கிடையாது. இப்போ யாரும் அறிவிப்பாரெல்லாம் சொல்றதில்லை, புகாரின்னு சொல்லிட்டு போயிருவோம். புக்கில் எழுதுற பிறகு தேவைப்படாது. புக்கில் ரிட்டனில் எழுதின பிறகு, குரான் ரிட்டன் எழுதப்பட்டுருச்சு, ஹதீஸ் வந்த நபிகள் நாயங்காலத்தில் புத்தகத்தில் எழுதப்படலை. ஒன்று ரெண்டு பேர் சில பேர் எழுதி வச்சிருந்தாங்க சின்ன அளவுக்கு. அனைவரும் எழுத வேணான் கூட ரசூல் குரானோடு கலந்துரு எழுதிடாதீங்கன்னு கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ தடுத்து கூட வச்சிருந்தாங்க. அப்போ இந்த ஹதீஸ்கள் ரசூல்லா சொன்ன செய்திகள் எல்லாம் எப்படி மக்கள்கிட்ட இருந்தது என்றால், எப்போ இந்த குரான் இந்த நூல் வடிவில் ஆக்குறதுக்கு முன்னாடி, இந்த புகாரி முஸ்லீம் இந்த அகமது இவங்கெல்லாம் புத்தகம் ஆக்குவாங்கல்ல, இந்த ஆக்கிர காலத்துக்கு முன்னாடி மக்கள்கிட்ட போய் பயான் பண்றதா இருந்தா ஒவ்வொருத்தர் எப்படி பண்ணுவாங்க? ரசூல்லா சொன்னாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க? நபிகள் நாயகம் இப்படி சொன்னதாக உமர் ரலியல்லாஹு சொல்லி அவரிடமிருந்து இந்த ஆள் இஸ்மாயில் கேட்டு, இஸ்மாயில்ட்ட இருந்து இத்ரீஸ் கேட்டு, இத்ரீஸ்ட இருந்து அப்துல் காதர் கேட்டு, அப்துல் காதர் எனக்கு சொன்னார், இப்படிதான் சொல்லுவாங்க. இந்த ஹதீஸ சொன்னாலேயே இப்ப நம்ம சொல்ல தேவையில்லை, ரெக்கார்ட் ஆயிட்டதுனால. எழுத்து வடிவம் ஆக்கப்படுவதற்கு முன்னாடி ஹதீச சொல்வதாக இருந்தால் இந்த ஸ்டைல் இல்லாமல் யாரு சொன்னாலும் ஏத்துக்கிற மாட்டாங்க. அப்ப என்ன செய்யணும்? இந்த ஆட்களை எடை போடுவாங்க. அப்படி சொல்லும் பொழுது அந்த வரிசையில வர்றாருல, இதுக்கு பார்த்தா அறிவிப்பாளர் வரிசைங்கிறது, நாலஞ்சு பேர் வருவாங்கல்ல, இவருக்கும் நபிகள் நாயகத்துக்கு இடையில வர்ற ஆட்களுக்கு பேர் என்னது? அறிவிப்பாளர் தொடர். இந்த அறிவிப்பாளர் தொடர்ல யாராவது ஒரு ஆள் ஒரு பொய்யர் வந்துட்டார்னு வைங்க, அவருக்கெல்லாம் வரலாறு இருக்கும். நினைவாற்றல் கம்மியானவர் இருந்தார்னு வைங்க, அல்லது அறவெட்டு கொஞ்சம் ஒரு அரலூசு மாதிரி இருந்தார்னு வைங்க, அல்லது நாணய நேர்மை இல்லாத இருந்தார்னு வைங்க, அவர் வந்தவன் என்ன செய்வாங்கன்னு கேட்டா ரசூல்லா சொன்னதாக சொல்றாரு, ஆனா இவரே நேர்மை இல்லாத ஆளா இருக்காரு, இவரு ரசூல்லா சொன்னதாக சொல்றது எப்படியா இருக்கிறது அப்படின்னு சொல்லி, இவரே பொய்யரா இருக்கிறாரு, இவரே மோசடி ஆளா இருக்கிறாரு, இவரே அறமண்டலா இருக்கிறாரு, இப்படி ஏதோ ஒரு குறை. அந்த குறைக்கு தகுந்தவாறு முடிவெடுத்து இந்த மாதிரிலாம் இருந்தா அது செல்லாது, பலவீனம் அப்படிங்கிறாங்க. நல்ல வழி பலவீனம் சொன்னாங்கன்னு கேட்டா சும்மா கண்ண மூடிட்டு சொல்லல, ஒரு செய்தி வந்த உடனே பலவீனம்ன்ற மாட்டாங்க. என்ன செய்யறாங்கன்னா ஆய்வு செய்யறாங்க. ஆய்வு செய்யும் போது சொன்ன ஆட்களை வைத்து அந்த நபி சொன்னாங்களா இல்லையா, அப்ப இப்ப என்ன ஆச்சுன்னா இப்ப டவுட் வந்துருச்சு. இப்ப என்ன ஏற்படுது? நபி சொன்னாங்கன்னு நம்பிக்கையான ஆளு சொன்னா என்ன செய்வோம்? இப்ப நான் உங்க வாழ்க்கையில எடுத்துக்கிறீங்களேன், உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் உங்கள்ட்ட ஒரு செய்தியை சொல்றாரு, உங்களுக்கே தெரியும் அவர் நம்பிக்கையான ஆளு, நீங்க பலவுன வகையில உள்ளத்தில் உங்களுக்கு தெரியாது, வெளிப்படையா பார்க்கும்பொழுது இவர் பொய் சொல்லல, ஏமாத்தல, நல்ல மனசந்தாள் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் உங்கள்ட்ட வந்து ஒரு தகவலை சொல்றாரு, ஏதோ ஒண்ணு இதை பார்த்தேன் அதை பார்த்தேன்னு சொல்றாரு, நீங்க என்ன செய்வீங்க? சரிதான் நம்பிக்கிறீங்க, அவர் சொன்னது உண்மை என்று ஏற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்கு தெரிஞ்ச இன்னொருத்தர் இருக்கிறார், அவர் பேசலாம் போய் தான் பேசுவார், அப்படியான ஒரு ஆள் பேர் எடுத்தவர் வைங்களேன், அவர் என்ன செய்யறாரு? ஒரு செய்தியை சொல்றாரு. இவன் சொல்றது இப்ப ஏற்றுக்கிறோம், நிறைய பொய் சொல்லியிருக்கிறானே, இவன் சொன்னது இருக்குமா இருக்காதா தெரியல, டவுட் படுகல இல்லையா, இப்ப உங்க வாழ்க்கையில நீங்க என்ன மாதிரி முடிவெடுப்பீங்களோ அப்படித்தான். ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை தருவீங்க, மாப்பிள்ளையை கொடுக்கும் பொழுது மாப்பிள்ளையை பத்தி எந்த விமர்சனம் வரலன்னு சொன்னா பொண்ணை கொடுத்துருவீங்க, ஒரு விமர்சனம் வந்துடும் என்ன செய்வீங்க? இருந்தாலும் இருக்கிற வந்துருச்சுல, வந்த அப்புறம் நம்ம எப்படி கொண்டு கொடுக்குறதுங்க? அப்ப அதெல்லாம் நீங்க என்ன செய்றீங்க? நீங்க அந்த அவனை பற்றி வந்த விமர்சனம் பொய்யா கூட இருக்கலாம், பொய்யா கூட இருந்தா கூட என்ன செய்வீங்கன்னா நம்ம பொண்ணுடைய வாழ்க்கை வீணாயிடக்கூடாது. மெய்யா இருந்தா நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுல ஒரு வந்த ஆள் சரியில்லைங்க, ஒரு கடையில மோசடி பண்ணிவிட்டான் நான் பார்த்தேன்னு ஒருத்தர் சொல்றாரு, அது பொய்யா கூட இருக்கலாம், ஆனால் நீங்க என்ன செய்வீங்க? பொய்னு சொல்றான், இப்ப இந்த இதை நம்பி நம்ம கொண்டு கொடுத்துட்டோம், ஏதாவது செஞ்சு விட்டான்னா அந்த அந்த ஆளுக்கு ஒரு பொண்ணுடைய பழக்கம்லாம் இருக்குங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்றான், உங்க மகளை கட்டி கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஏன்? அவரை பத்தி ஒரு தவறான ஒரு செயல் இருக்குன்னு உங்கள்கிட்ட வந்துருச்சு,
சொன்னவர் கரெக்டான நம்பிக்கையானவர் இருக்கிறது. அப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா, அவர் கூட குறையும் சொல்லியிருக்கலாம், நோக்கத்துக்கும் சொல்லியிருக்கலாம், பொய்யா கூட சொல்லியிருக்கலாம், இருந்தாலும் இவர் சொல்றது மெய்யாகிவிட்டால் அப்படின்னு எச்சரிக்கையோட என்ன பண்றீங்கன்னு கேட்டா, இல்ல விமர்சனம் இல்லாத மாப்பிள்ளைய பார்ப்போம், எதுக்கு இந்த மாப்பிள்ளை நமக்கு அப்படின்னு சொல்லி நீங்க தவிர்த்துறீங்களா இல்லையா? அப்ப உங்க உலக வாழ்க்கைக்கு மட்டும் அழகா டவுட் வந்தா தள்ளி விட்டுறீங்க. அப்ப மார்க்கத்துல எப்படி அது மட்டும் அலட்சியமா, மார்க்கம் வந்து உலகத்தோட மட்டமா? அப்ப அல்ல, நமக்கு என்ன செய்ய ஒரு ஹதீஸ் வருது, ரசூல்லா சொன்ன சொல்லி இருந்தா நம்ம ஏத்த ஆக வேண்டி இருக்குது, ரசூல்லா சொல்லாம இருந்தா மார்க்கத்தில் இல்லாத ஒண்ணு ஏற்கிற மாதிரி வருது. இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னு பார்க்கும் பொழுது அல்லாஹ் வந்து நமக்கு வழிகாட்டிட்டான் இந்த மாதிரி நேரத்தில் எப்படி செய்யணும்னு. குர்ஆன்ல 17வது சூராவுல அத்தியாயத்துல 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நீ பின்பற்ற கூடாது, மாலை சிலக்க பிஹி இல்முன், எதை பற்றி உனக்கு திட்டவட்டமான அறிவு இல்லையோ அதை பின்பற்றாதே. இப்ப திட்டவட்டமான அறிவு இப்ப இல்ல, அதாவது நம்பிக்கையான ஆட்கள் வழியாக வந்தால் நபிதான் சொன்னார்கள் என்று திட்டவட்டமான அறிவு வந்து விடுகிறது. பலவீனமான ஆள் ஒரு ஆள் வந்துட்டாருன்னு சொன்னா திட்டவட்டம் வரல, சொல்லியிருப்பாங்களோ சொல்லாம இருப்பாங்களோ, இப்படி வந்தால் உங்களுக்கு உங்க கடமை என்னன்னு எல்லாம் காட்டும் வந்துருச்சுல. அந்த ஆள் பலவீனமான ஆள் சொல்றாள், பலவீனம் இல்லாம கூட இருக்கலாம், இந்த ஹதீஸ்ல உண்மையை கூட சொல்லியிருக்கலாம், அவர் வேற விஷயத்தில் தப்பான ஆளா இருந்தா கூட இந்த ஹதீஸில் அவர் மெய்யானவரா கூட இருக்கலாம், அதே நேரத்தில் பொய்யானவர் இருக்கலாம்ல. மெய்யானவரா இருக்கலாம் என்பது ஒரு பக்கமா இருந்தால், பொய்யானவரா இருக்கலாம் நூறு பக்கம் இருக்குது. இப்படி ரெண்டு பக்கம் வந்தா நீங்க என்ன செய்யணும், டவுட் வந்துருச்சுன்னா விட்டுரு. அல்ல என்ன உத்தரவு போடுறான், எந்த செய்தியில உனக்கு டவுட் வருகிறதோ, திட்டவட்டமான அறிவு இல்லையோ, அந்த விஷயத்தை நீ பின்பற்றக்கூடாது என்று அல்லாஹ் நமக்கு வழிகாட்டி விட்டான். அப்ப நபி சொன்னாங்கன்னு சொல்லும் போது இந்த ஆள் வர்றதுனால எனக்கு சந்தேகமா இருக்குது, சந்தேகமா இருந்தா விட்டுட்டு போ, சந்தேகம் இல்லாட்டி தான் உனக்கு அல்லாஹ் கேட்க மாட்டான்னு வளருது. இப்ப வந்து ஒரு பலவீனமான செய்தி இருக்குது உங்க காதுல வந்துருச்சு, மறுமையில் நிப்பாட்டி நீங்க அதை செய்யாம விட்டுட்டீங்க, மறுமையில் நல்லா நிப்பாட்டி ஒரு ஹதீஸ் வந்துச்சுல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒன்று சொன்னாங்கல்ல, நீ ஏன் செய்யலன்னு கேட்டா நீங்க என்ன செய்யலாம், எல்லாம் எனக்கு டவுட் அவ்வளவு இருந்துச்சு, நீ தானே சொல்லியிருக்கிற, திட்டவட்டமான அறிவு இருந்தா தானே பின்பற்ற சொல்லியிருக்கிற, எனக்கு டவுட் இருக்கு நான் எப்படி பின்பற்ற முடியும், ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ப்ரூஃப் அவளையே அப்படின்னு சொன்னா அதை ஏத்துக்கிறோம் அந்த வசனத்திலிருந்து. இந்த மாதிரி ஒரு ஆன்சர் நமக்கு இருக்கும் பொழுது அல்ல இதை கேட்கவும் மாட்டான், ஃபார்மாலிட்டி கேட்டா கூட இந்த பதில என்ன செய்வான், அங்கீகரிப்பான், ஏன்னா அவன் சொல்லி தர்றான். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தமா யுரிபுக இலாமா அலா யுரிபுக, உனக்கு சந்தேகம் உள்ள விஷயத்தை விட்டுவிட்டு சந்தேகமற்றதை நோக்கி போய்விடு. உன்னு சந்தேகம் வருது, உன்னோட சந்தேகம் இல்லாத இருக்கு, எதனை எடுக்கணும், சந்தேகமானது விட்டு எப்பவுமே சந்தேகமானது ஏத்துக்கிற வேணாம். இப்ப மார்க்க விஷயத்துல, மார்க்க விஷயத்துல ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னு சொன்னா நீ விட்டுருவீங்க. உதாரணமா ஒரு டம்ளர்ல பால் இருக்கு, பால் இருக்கும்போது ஒரு ஆள் வந்து சொல்றாரு, இதுல என்னமோ கலந்துருக்கு ஒரு மாதிரியா தெரியும், கலரை பார்த்தா இது விஷம் கலந்த மாதிரி தெரியுதுங்கிறாரு, குடிப்பீங்களா? அதை ஒருத்தர் சொல்றாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னமோ ஒரு பையன் வந்து கையை விட்டு போட்டு போன மாதிரி தெரிஞ்சுக்கிறாரு, சும்மா சொல்றாரு, அந்த இதை டெஸ்ட் பண்ணியா பாப்பீங்க, என்னத்தையா போட்டு தான் என்ன ஒன்று நினைப்பீங்க. அப்ப நம்ம துன்யாவோட விஷயத்துல என்ன செய்யறோம்னு கேட்டா, டவுட்டா இருந்தா அது வேண்டாம்னு தள்ளுறோம், இதுதான் பாலிசி. அப்ப ரசூல்லா பேர்ல ஒரு செய்தி வரும் பொழுது டவுட்டா இருந்தா டவுட் நம்ம எதுக்கு எடுத்துக்கொள்ளணும், அல்லாம அப்படிதான் நமக்கு சொல்றான். அந்த வகையில செய்யறமே தவிர, ஒருவேளை உண்மையா இருந்தால் அந்த கேள்வி நமக்கு வராது. அது உண்மையா இருந்தாலும் பொய்யாக இருக்க வேண்டிய சாத்தியம் இருக்கிற காரணத்தினால், அந்த சந்தேகம் வர்ற காரணத்தினால் பின்பற்றக்கூடாது என்பதுதான் நமக்கு இடப்பட்ட கட்டளை, சரியா?